நோய் தொற்றால் பாதிக்கப்படுறதை விட வயது மூப்பின் காரணமாக நிறைய நடிகர்கள் நம்ம வந்து இழந்திருக்கிறோம். அதே போல் ஒரு புறம் வந்து நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்கள், இன்னொரு புறம் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்க அப்படின்னு நிறைய கலைஞர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு பழம்பெரும் நடிகர் இழந்திருக்கிறார். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேரளாவின் பழம்பெரும் நடிகர் ஜி கே பிள்ளை அவர்கள் வயது முதிர்வால் காலமாகியிருக்கிறார். கேரளாவின் திருவனந்தபுரம் நகரின் வர்காலா பகுதியைச் சேர்ந்த பழம்பெரும் நடிகர் ஜி கே பிள்ளை, இவருடைய வயது 97. சமீப காலங்களாக வயது முதிர்வால் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து உயிரிழந்து போகிறாங்க. இவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இந்த நிலையில தான் நேற்று காலமாக இருக்கிறார். இந்திய இராணுவம் மற்றும் கப்பற்படையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்கிறார். சேவையாற்றிவிட்டு அதன் பிறகு திரைத்துறைக்கு வந்திருக்கிறார். அவரது முதல் திரைப்படம் ஸ்னேக சீமா கடந்த 1954 வெளிவந்தது. முதல் தொலைக்காட்சி தொடர் கடமட்டத்து கத்தனார். குங்குமப்பூ என்ற தொலைக்காட்சி தொடரிலையும் நடித்து ரசிகர்களிடையே பிரபலமானவர். சோழா, காரியஸ்தன் மற்றும் ஆனக்கிளறி ஆகியவை இவருடைய பிரபலமான திரைப்படங்கள். வில்லன் வேடங்களில் அதிகமாக நடிச்சிருக்கக்கூடிய இவர் 325 திரைப்படங்கள் மற்றும் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களையும் நடிச்சிருக்கிறார். கடந்த 65 ஆண்டுகளாக திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் நடித்து வந்த பெருமைக்குரியவர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரது மனைவி காலமாகியிருக்கிறாங்க. இவர்கள் இருவருக்கும் 3 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய மறைவுக்கு முதல் மந்திரி பினராயி விஜயன் இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காரு. இதே போல் திரைப்பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இவருடைய சொந்த ஊரில் நேற்று இறுதி சடங்கு நடைபெற்றது. தொடர்ந்து இவருடைய ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் இவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்ருக்காங்க. நம்மளும் ஜி கே பிள்ளை அவர்களினுடைய ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.